வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே மாருதி கார்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்துருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே நேரம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சிஎன்ஜி வேரியண்ட் கார்களை இந்தியாவில் அதிகமாக விற்பனை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மாருதி தான். இப்போ வந்து டாட்டா வந்து மாருதிக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியாகோ மற்றும் டிகார் காரில் ஆல்ரெடி சிஎன்ஜி வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு காரை சிஎன்ஜி வேரியண்ட்டில் வந்து டாட்டா வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த கார் எது அப்படின்னா பஞ்ச் காரில் தான் புதிய சிஎன்ஜி வேரியண்ட்டை வந்து 2023 முதல் பாதியிலே வந்து டாட்டா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதனால் மாருதியினுடைய ஷேரு மாருதியினுடைய விற்பனை அடிவாங்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா டாடா பஞ்ச் காரில் மட்டும் சிஎன்ஜி வேரியண்ட் வந்து விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்னா மைலேஜ் வந்து 26 அப்படிங்கிற அளவில் வந்து கிடைக்கும். தற்போதைய நிலைமையில் 26 மைலேஜ் வந்து ஒரு கார் வந்து கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். ஆல்ரெடி பஞ்ச் கார் வந்து பெட்ரோல் வேரியண்ட்லேயே இந்தியாவில் வந்து அதிகமான அளவு வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டும் கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. அநேகமாக பெட்ரோல் வேரியண்ட்டை விட ஒரு 90,000 ₹1,00,000 கூடுதல் விலையில் இந்த சிஎன்ஜி வேரியண்ட் காரை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காரினுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 765,000 வந்து ஸ்டார்ட் ஆகி 930,000 வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.